ஹலோ அண்ட் வெல்கம் டு ஆர் சேனல். இன்னைக்கு நம்ம தயார் பண்ண போற ரெசிபி வந்து பண்டரிபுரமடை. அதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷா நம்ம தக்காளி சட்னி, கார சட்னி இல்ல புதினா சட்னி எது வேணாலும் வச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம பண்டரிபுரம் அடைக்கு கூட செய்ய போறது தக்காளி சட்னி. இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி. இதை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றத பார்க்கலாம். இதுக்கு நம்மளுக்கு தேவை அரிசி மாவு, அது கூட சேர்த்து கொஞ்சம் தேங்காய், கருவேப்பிலை, தாளிக்கு கொஞ்சம் காஞ்ச மிளகாய் ஒரு 4 இல்லை 5 பீஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, அது கூட பெருங்காயமும் தேவையான அளவு எண்ணெயும். இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு ஊற்றி அதாவது இதுக்கு இந்த மாவை கலர்றதுக்கான தண்ணியை ரெடி பண்ண போகிறோம். அந்த தண்ணியை சூடு பண்ணிக்கணும். ஸோ அந்த தண்ணி வந்து ஒரு பாகம் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு 2 பாகம் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெயோட நம்ம சொன்ன கடுகு உளுத்தம்பருப்பு இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன சேர்க்க போறோம்னா காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமா பெருங்காயத்தூள் வாசனைக்காக, எல்லா ஐட்டமும் நல்லா தாளிச்சு வந்திருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா அரிசி மாவு கொட்டி கலர போறோம். அதுக்கு கூட கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் அந்த தாளிச்சதோட உப்பும் சேர்த்து மாவு நல்லா கலர்ன அப்புறம் இப்போ தண்ணி எடுத்து அதில் மிக்ஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா மாவு ஏற்கனவே நம்ம சுடு தண்ணி ஊத்துறோம். ஆல்ரெடி மாவு வேற கொஞ்சம் வறுத்துருக்கோம், இன்னொன்னா நல்லா கட்டி ஆயிடும். அதனால கலர்ந்தது எந்த பதத்துல வரணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க எடுத்து அதை உருண்டை புடிச்சீங்கன்னா உருண்டை நிக்கணும். தட் மீன்ஸ் நம்மளோட கொழுக்கட்டை செய்வோம் இல்லையா, அந்த கொழுக்கட்டையோட பதத்துக்கு இருந்தாதான் இதை தட்ட முடியும். சோ இது இப்ப நம்ம கொழுக்கட்டையா இருக்கிறத அடையா தட்ட போறோம். அதுக்கு என்ன பண்ணிக்கிறோம்னா ஒரு பிளாஸ்டிக் கவரோ இல்ல பாலித்தீன் கவர் ஏதோ ஒண்ணு, பால் கவர்லாம் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு தட்டை கவுத்தி அதுல எண்ணெய் ஊத்தி நீங்க நல்லா தடவிக்கோங்க. தடவிட்டு நம்ம உருண்டை புடிச்சோம் இல்லையா, இதை எடுத்து நம்ம வெடிப்பு விடாத அளவுக்கு தட்டிக்கணும். நல்ல ஒரு சப்பாத்தியோட அரை சப்பாத்தி சைஸ்க்கு தட்டி எடுத்துக்கிட்டு இதை இப்ப நல்லா தட்டியாச்சு. இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா சப்பாத்தி சுடுற மாதிரி சுட்டி எடுக்க போறோம். அதுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணுவோம். கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி அதுல வேணும் பண்ண போறோம்னா கல்லில போட்டு கொஞ்சமா நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம். இது நல்லா ஒரு பக்கம் செவந்து வந்த அப்புறம் நம்ம மறுபக்கம் அதை திருப்பி போட்டு அதுவும் செவந்து வந்த அப்புறம் நம்ம எடுத்தோம்னா நம்ம பண்டட்டி போறாடே ரெடி. இப்ப நல்லா செவந்து வந்துருச்சு. இப்ப இதை நம்ம மறுபக்கம் திருப்பி போட போறோம். திருப்பி போட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊத்துறோம்.
இது ஒரு 2 நிமிஷத்துல திருப்பி மறுபக்கமும் சிவந்து அப்புறம் நம்ம எடுத்துடலாம். நம்மளோட பண்டரிபுர ஆட்டா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம தட்டில எடுத்து வச்சிடலாம். சூப்பரான பண்டரிபுரம் ஆடை ரெடி ஆயிடுச்சு. இப்ப அதுக்கு சைட் டிஷ் பார்த்தோம் இல்லையா, அது என்ன, தக்காளி சட்னி. அந்த தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, உளுத்த பருப்பு, சோம்பு, கருவேப்பிலை, பெருங்காயம், அப்புறம் அரைக்கிறதுக்கு நமக்கு தக்காளி, காஞ்ச மிளகா, ஒரு 6 காஞ்ச மிளகாவை வந்து தண்ணியில ஊற வச்சு வச்சுக்கோங்க. உப்பு அதையும் சேர்த்து நம்ம அரைச்சிருவோம். மஞ்சத்தூள் நம்ம கொதிக்க வைக்கும் போது போட்டுக்கலாம். இப்ப நம்ம அரைச்சிருக்க கலவை ரெடி ஆயிடுச்சு. என்னென்ன போட்டு அரைச்சிருக்கோம்னா, தக்காளி, ஊற வச்ச காஞ்ச மிளகா அண்டு உப்பு, இது மூணுத்தையும் மட்டும் போட்டு இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்கோம். இப்ப நம்ம சட்னியை தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு சின்ன கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு சிம் தீயில எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் ஊத்தின அப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமா சோம்பு, நல்லா தாளிச்சு வந்ததும் கொஞ்சம் பெருங்காய பொடி, இதெல்லாம் நல்லா தாளிச்சதும் இப்ப நம்ம அரைச்சு வச்ச கலவையை சேர்க்க போறோம். தக்காளி தண்ணி பதம்ன்றதுனால நல்லா தெரிக்கும், கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா கலருங்க. இது கூட கொஞ்சமா மஞ்சள் பொடி. போட்டு நல்லா சட்னி பதம் வர வரைக்கும் நல்லா நம்ம சுண்ட வைக்கணும். சட்னி நல்லா இப்போ சுண்டி வந்துருச்சு, நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான சுவையான பண்டரிபூர் அடையும் தக்காளி சட்னியும் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ ஷேர் பண்ணுங்க. இதை மறக்காம உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க எங்களோட சேனலுக்கு. தேங்க்யூ.